ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி மரியா விளாக்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்ட்டாக கருவாடு தொக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ரெண்டும் நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் வந்து மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். தக்காளி கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நான் வந்து இன்றைக்கி வாழை கருவாடு எடுத்துருக்கிறேன். சுடுதண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1-3 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வைக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். 1 எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிறேன். மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இது 1-3 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கருவாடு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். 1-2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கருவாடுலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதான் டேஸ்டான கருவாடு தொக் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.